மணிரத்னம் சங்கரையே வியப்பில் ஆழ்த்திய லோகேஷ் கனகராஜ். சினிமாவில் பழம் தின்று கொட்டை போட்ட இயக்குநர்கள் இருந்தாலும் குறுகிய காலத்திலேயே அவர்களை ஓரம் கட்டிவிட்டனர் லோகேஷ் கனகராஜ். அனுபவம் வாய்ந்த இயக்குநர்கள் கூட இவரது முன்னால் தோற்று போய் விடுவார்கள். அந்த அளவுக்கு 100% சஸ்பென்ஷான செயல்பாடு இருக்கின்றது. அதாவது ஒரு சிறந்த இயக்குனர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சரியான பட்ஜெட் மற்றும் கால்ஷீட் கணக்கிட்டாலே கிட்டத்தட்ட 90% வெற்றிதான். இதில் பெரும்பாலான இயக்குநர்கள் சொதப்பி விடுவார்கள். அதாவது அவர்கள் சொன்ன பட்ஜெட்டை விட பல மடங்கு அதிகமாகி தயாரிப்பாளர்களுக்கு நெருக்கடியை கொடுத்து விடுவார்கள். மேலும் சிலர் நடிகர் நடிகைகளின் கால்ஷீட்டை அதிகமாக கேட்டு இதனால் படத்தின் ரிலீஸ் தேதி தாமதமாக வாய்ப்பு இருக்கின்றது. தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக பயணித்து வரும் மணிரத்னம் மற்றும் சங்கர் ஆகியோரை மிரள விட்டு இருக்கிறார் லோகேஷ். அதாவது சங்கர் பல வருடமாக இந்தியன் 2 படத்தை எடுத்து வருகிறார். ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக படப்பிடிப்பு தள்ளி போய் கொண்டே இருக்கின்றது. மற்றொரு புறம் மணிரத்னம் படத்திலும் காலதாமதம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் லோகேஷ் ஒவ்வொரு படத்தின் பூஜையின் போதே ரிலீஸ் தேதியை அறிவித்து விடுகிறார். அதுவும் லியோ படத்தின் பூஜை போது அக்டோபர் 19 வெளியாகும் என அறிவித்து இருந்தார். அதன்படி படப்பிடிப்பு தொடங்கிவிடப்பட்ட முதல் நாளில் இருந்து சென்சார் வரை சரியாக கணக்கு போட்டு படத்தை சொன்னபடி ரிலீஸ் செய்ய இருக்கின்றார். அதுவும் இந்த படத்தை எடுத்து முடிப்பதற்குள் விஜய் ரசிகர்கள் மற்றும் லோகேஷ் ரசிகர்கள் அப்டேட் கேட்டு நச்சரித்துக் கொண்டிருந்தனர். போதா குறைக்கு விஜய் மற்றும் லோகேஷ் இடையே பிரச்சனை என புரளியும் கிளப்பி விட்டிருந்தனர். ஆனால் லோகேஷ் பொறுத்தவரையில் எதையும் கண்டுகொள்ளாமல் சிறப்பான சம்பவத்தை செய்து முடித்து இருக்கிறார். இதுவே லியோவுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று சொல்லலாம். தாறுமாறான லியோ ட்ரெய்லர் கொடுத்து மொத்த திரையுலகத்தையும் ஆச்சரியப்படுத்த வைத்திருக்கிறார். அடுத்ததாக படத்தில் என்ன சம்பவம் செய்திருக்கிறார் என்பது லியோ படம் வெளியானால் தெரிய வரும்.